வெற்றி கொடி ஏந்தி வெல்வோம் என்ற பெயரில் கன்னியாகுமரி மாவட்டம் செட்டிக்குளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயண நிகழ்வுகளை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் இரண்டாவது கட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஆகியவற்றிற்காக தேர்தல் பிரச்சாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று காலை திருவனந்தபுரத்திலிருந்து நேரடியாக நாகர்கோவில் வந்தார். அங்கிருந்து சீக்கிரம் தாமமணையான் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதன் வழியாக இந்து கல்லூரியில் உள்ள பொதுமக்களிடம் அங்கு குறைகளை கேட்டு அவங்களிடம் வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான நோட்டீஸ் அனுப்பி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் வழியாக இன்று நாகர்கோவில் வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து வந்து கட்சி சார்பாக திருவாயில் கூட்டம் நடைபெறுகிறது. அதை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு வருகிறார் மேடம். மணிகண்டன், ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பல்வேறு கட்ட தேர்தலில் வந்து பங்கேற்றிருக்காரு. இந்த நிலையில இந்த முறை அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த நிலையில இருக்கு? ஒரு செய்தியாளர் தெரிவித்தது, நான் நிறைய கடந்த வாட்டி தேர்தலில் நிறைய வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றினேன். ஆனாலும் மக்கள் என்னை அந்த நேரத்தில் தடுக்கப்பட்டது. இந்த வாட்டி அதை புரிந்து கொண்டு என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றார். மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.